சப்தத்வீபங்கள் ஜம்போத்வீபம், விலக்ஷத்வீபம், சான்மலித்வீபம், குச்சத்வீபம், க்ரௌஞ்சத்வீபம், சாக்கத்வீபம், புஷ்கரத்வீபம் என்ற இந்த ஏழு தீபங்களையும் உப்பு, கற்பஞ்சாறு, மது, நெய், தயிர், பால், சுத்த நீர் இவற்றால் ஆகிய கடல்கள் சூழ்ந்துள்ளன. இவை அனைத்தும் சேர்ந்ததே பூலோகமாகும். இத்வீபங்கள் அனைத்திலும் ஈசன் மலைகளுடன் வீற்றிருக்கின்றார். சுவயம்பு மனுவின் புதல்வன் பிரியவிரதனுக்கு ஏழு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களில் ஆக்கினேத்திரனை ஜம்போத்வீபத்துக்கு அரசனாக முடிசூட்டினான். மேதாதிதி என்பவன் விலக்ஷத்வீபத்துக்கு மன்னனாக முடிபுனைந்தான். சான்மலி த்வீபத்துக்கு அரசனாக வபுஷ்டுமன் என்பவன் நியமிக்கப்பட்டான். ஜோதிஷ்மான் குஷத்வீபத்தின் அரசுரிமை பெற்றான். திதிமான் க்ரௌஞ்சத்வீபத்தின் வேந்தனானான். அவ்வியன் என்பவன் சாக்கத்வீபத்துக்கு ராஜனானான். சவணன் புஷ்கரத்வீபத்துக்கு அதிபதியானான். சவணனுக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்தனர். அவர்கள் இருவருக்கும் புஷ்கரத்வீபத்தை இரு பகுதிகளாக்கி கொடுத்து அரசால செய்தான். அவ்வியனுக்கு ஏழு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் சாக்கத்வீபத்தை ஏழு பகுதிகளாக பிரித்து அவற்றுக்கு குமாரர்களுடைய பெயரையே வைத்து அவர்களை பரிபாலித்து வருமாறு நியமித்தான். க்ரௌஞ்சத்வீபத்தின் அரசனான திதிமானுக்கும் ஏழு பிள்ளைகள் பிறந்தனர். அவனும் தன் நாட்டை ஏழு கூறாக்கி தன் குமாரர்களிடம் ஒப்படைத்து ஆட்சி புரிந்து வர செய்தான். அவரவர் ஆண்ட பகுதிகளுக்கு அவர்கள் பெயரே விலங்கலாயிற்று. ஜோதிஷ்மான் தன் குமாரர் எழுவருக்கும் குஷத்வீபத்தை பிரித்து கொடுத்து நெறி பிறழாது உயிர்க்கெல்லாம் அருள் புரிந்து வருமாறு சொன்னான். அந்த பகுதிகளும் அவற்றை ஆண்ட அரசகுமாரர்களுடைய பெயராலேயே வழங்கப்பட்டன. வபுஷ்டுமானுக்கும் ஏழு புதல்வர்கள் பிறந்தனர். சான் மலித்வீபம் ஏழு பகுதிகளாக அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது. அப்பகுதிகளுக்கு அவர்கள் பெயரே இடப்பட்டன. மேதாதியும் தனக்கு பிறந்த ஏழு புதல்வர்களுக்கும் தன் தேசமான விலக்ஷத்வீபத்தை ஏழு சம பங்குகளாக்கி கொடுத்து ஆட்சி புரிய செய்தான். அவர்களும் தங்கள் தங்கள் பகுதிகளுக்கு தங்கள் பெயர் விளங்க செய்தனர். இந்த ஆறு தீபங்களிலும் வசிப்பவர்களுடைய ஆயுள் ஒரே அளவு உடையதாய் இருக்கும். அங்கே உறையும் ஈசன் திருவடிகளை சேவித்து அவருடைய அன்பர்களாய் அவர்கள் வாழ்ந்து வருவார்கள்.